ஆம் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யானந்தா. இன்று ஒரு புதிய பதிவு, பாடசாலைகள் தொடர்பானது. இதுவும் பாடசாலைகள் எதிர்வரும் 21ஆம் தேதி ஆரம்பமாக உள்ளது அனைவருக்கும் தெரிந்ததே. ஆரம்பகட்டமாக ஆரம்ப பாடசாலைகள், 200 மாணவர்களுடைய குறைந்த ஆரம்ப பாடசாலைகள் எதிர்வரும் 21ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட உள்ளது என்பது அனைவருக்கும் தெரியும். அதேவேளை எதிர்வரும் 21ஆம் தேதி பாடசாலை கபது உயர்தர மாணவர்களுக்கும் ஒரு நிகழ்வு ஆரம்பிக்கப்பட உள்ளது. ஆம், ஃபைசர் தடுப்பூசி, கோவிட் தடுப்பூசி ஏற்றலின் அடுத்த கட்டமாக ஃபைசர் தடுப்பூசி இந்த முறை கபத உயர்தரம் ஏஎல் 2021ஆம் ஆண்டு மாணவர்கள், தற்போது இந்த உயர்தர பரீட்சையை எடுக்க இருக்கும் மாணவர்கள் மற்றும் சென்ற வருடம் கபத உயர்தர பரீட்சை எடுத்த மாணவர்கள் ஆகியோருக்கான இந்த தடுப்பூசி வழங்கும் நிகழ்வு பாடசாலை ரீதியாக எதிர்வரும் 21ஆம் தேதி யாழ் மாவட்டம் உட்பட வடமாகாணம் முழுவதும் நாடவுலாராவிய ரீதியில் ஆரம்பிக்கப்பட உள்ளமை இங்கு மிகவும் கவனிக்கத்தக்கது. இதற்குரிய ஆயத்த வேலைகள் சுகாதார வைத்திய அதிகாரிகளினால் பாடசாலைகளில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதற்குரிய தடுப்பூசி வழங்கும் நிகழ்வுக்கு மாணவர்கள் பூரண ஒத்துழைப்பை வழங்கி இந்த கோவிட் தடுப்பிலிருந்து தமது பாதுகாப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது அனைவரதும் வேண்டுகோள். இது சம்பந்தமாக வடமாகாண சுகாதார பணிப்பாளர் டாக்டர் கேதீஸ்வரன் சார் அவர்களது கருத்தினை நாங்கள் இங்கு பார்க்கலாம். இலங்கையின் கோவிட் தடுப்பூசி மருந்து ஏற்றல் திட்டத்தின் கீழ் தற்போது 15 வயது முதல் 19 வயதினரான இலக்கினருக்கு தடுப்பூசி வழங்க தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த அடிப்படையிலே பாடசாலைகளிலே கல்வி பயிலும் 15 முதல் 19 வயதினருக்கு முதல் கட்டமாக தடுப்பூசி வழங்கப்பட்டு இருக்கின்றது. அதிலும் முதலாவது கட்டமாக 18-19 வயதினருக்கு பாடசாலைகளிலே தடுப்பூசி எதிர்வரும் 21ஆம் தேதி முதல் வழங்கப்பட இருக்கின்றது. இதிலே தற்போது கப்போத்த உயர்தரம் இந்த வருடம் 2021ஆம் ஆண்டு முதல் தடவையாக பரீட்சைக்கு தோற்றும் மாணவர்களும், அதே போன்று கடந்த வருடம் கப்போத்த உயர்தர பரீட்சைக்கு தோற்றியவர்களுக்கும் இந்த தடுப்பூசிகள் வழங்கப்பட இருக்கின்றன. இந்த பாடசாலைகளிலே கல்வி பயிலுகின்ற மாணவர்கள் உங்களுடைய பாடசாலை அதிபர்களோடு தொடர்பு கொண்டு எதிர்வரும் 21ஆம் தேதி முதல் உங்களது பாடசாலைகளிலே இந்த தடுப்பூசியை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். பாடசாலையை விட்டு வெளியேறிய இல்லை ஏற்கனவே விலகிய 18-19 வயதுடையவர்களுக்கு உங்களது பிரதேசத்துக்குரிய சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனைகளில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் தடுப்பூசி வழங்குவதற்குரிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. இதே போன்று இந்த வயதிலே இருக்கின்ற ஊசி மருந்துகள் அல்லது மருந்துகளுக்கு ஒவ்வாமை அல்லது அலர்ஜி உடையவர்களுக்கு யாழ் மாவட்டத்திலே யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையிலும் தெல்லிப்பளை, பருத்தித்துறை, சாவகச்சேரி, ஊர்காவத்துறை ஆதார வைத்தியசாலைகளிலும் ஒவ்வொரு சனிக்கிழமையிலும் இந்த தடுப்பூசியை வழங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. இவர்களுக்கு ஃபைசர் தடுப்பூசி ஒரு டோஸ் மட்டும் வழங்கப்பட இருக்கின்றது. இந்த 18-19 வயதினரை இலக்கினரை முடித்த பின்னர் அடுத்த கட்டமாக 17, 16, 15 வயதினருக்கு இந்த தடுப்பூசி வழங்குவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றன. தற்போது உண்மையிலே இளம் வயதினருக்கும் தடுப்பு இந்த கோவிட் தொற்று ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. எனவே இந்த தடுப்பூசியை பெற்றுக்கொள்வதன் மூலம் உங்களுக்கு இந்த தொற்று ஏற்படுவதை நீங்கள் தவிர்த்து கொள்ளலாம். இதே போன்று பல்கலைக்கழக மாணவர்களுக்கும் நாங்கள் தடுப்பூசி வழங்கும் திட்டத்தை கடந்த வாரம் நடைமுறைப்படுத்தியிருந்தோம். பல்கலைக்கழக மாணவர்களுக்கு 20 முதல் 29 வயதினருக்கு சைனோஃபார்ம் தடுப்பூசி வழங்கப்பட்டது. அதிலே தவற விட்டவர்கள் யாராவது இருந்தால் அவர்கள் உங்களுடைய பிரதேசத்துக்குரிய சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனைகளுக்கு வந்து உங்களுக்குரிய சைனோஃபார்ம் தடுப்பூசியை பெற்றுக்கொள்ளலாம். அவர்களுக்கு 2 டோஸ் வழங்கப்பட வேண்டும். ஆனால் 15 முதல் 19 வயதினருக்கு ஃபைசர் தடுப்பூசி 1 டோஸ் மட்டுமே வழங்கப்பட இருக்கின்றது. எனவே இளம் வயதினராக்கும் இந்த கோவிட் தொற்று ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதனால் தயவுசெய்து உங்களுக்குரிய தடுப்பூசியை வந்து உரிய நேரத்தில் பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். காரணம், உங்களது வீட்டிலே நீங்கள்
இருக்கின்ற முதியவர்கள் வயது முதிந்தவர்கள் இருக்கலாம் பெரியோர்கள் இருக்கலாம் அவர்களுக்கு சில வேளைகளிலே உங்களுக்கு இந்த கோவிட் தொற்று ஏற்பட்டாலும் உங்களுக்கு அதன் நோயின் தாக்கம் குறைவாக இருக்கலாம் இருந்தாலும் நீங்கள் காவியாக செயற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது அதாவது உங்கள் சமூகத்திலே நீங்கள் கூடுதலாக பாடசாலைகளுக்கு பல்கலைக்கழகங்களுக்கு செல்பவர்கள் உங்கள் மூலமாக அந்த நோய் கிருமி தொற்று உங்களது வீட்டுக்கு கொண்டு செல்லப்பட்டு உங்களது வீட்டிலே இருக்கின்ற முதியவர்கள் பெரியோர்களுக்கு இந்த தொற்று ஏற்படக்கூடிய வாய்ப்பு மிக அதிகமாகவே இருக்கின்றது எனவேதான் நிச்சயமாக அவர்களின் மனதிலே கொண்டு இந்த தடுப்பூசியை கட்டாயமாக பெற்றுக்கொள்ளுமாறு நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி